ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி எப்படி லோகோஸ் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லோகோ வந்து இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொரு லோகோவும் வந்து நான் உங்களை எப்படி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இன்றைக்கான டியூட்டோரியல் நாங்கள் பார்க்க போகிற லோகோ என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லோகோ டெக் இந்தியான்னு சொன்ன லோகோவை தான் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு, நம்ம டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிற விஷயம் என்னென்னா, இல்லஸ்ட்ரேட்டர் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபைல், நியூ, இதில் வந்து உங்களுக்கான பேப்பர் சைஸை கொடுக்கணும். இல்லை நான் பேப்பர் சைஸ் வந்து இல்லை நிறையா வேரியஸ் பேப்பர் சைஸ் கொடுத்துருக்காங்க. A4, A3 அப்படின்னு நிறையா வேரியஸ் டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு கஸ்டம் சைஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் வித் அண்ட் 21 சென்டிமீட்டர் ஹைட் கொடுத்துருக்கேன். அதாவது லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலான சைஸ் தான் இது. 21 சென்டிமீட்டர் வித், 21 சென்டிமீட்டர் ஹைட். இதில் வந்து யூனிட்டில் வந்து நான் வந்து சென்டிமீட்டரை தேர்வு செஞ்சுருக்கேன். ஹார்ட்போர்ட் வந்து 1. ஹார்ட்போர்ட்னா என்னன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு தான் சொல்கிறது வந்து ஹார்ட்போர்ட்னு சொல்லி. ரைட், இப்போ நான் வந்து ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணால் அவங்களான உங்களோட வித், 21 சென்டிமீட்டர் வித், 21 சென்டிமீட்டர் ஹைட் வந்து நான் ஒரு நைஸ் ஹார்ட்போர்ட் டிசைன் வந்து வந்துடும். ரைட், இந்த ஒர்க் ஸ்பேஸுக்கு தான் நம்ம சொல்கிறது வந்து ஹார்ட்போர்ட்னு சொல்லி. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லோகோ வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒயிட்டில் தான் இருக்குது. இந்த டெக்ஸ்ட், இந்த சிம்பல்லாம் ஒயிட்டில் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அப்போ எங்களோட பேப்பர் சைஸும் ஒயிட்டாக இருந்தால் நமக்கு இதை செஞ்சுக்கொள்ள முடியாது இந்த ஒர்க்கை. ரைட், அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்போ அதுக்கு அந்த விஷயங்களை நம்ம தவிக்கிறதுக்கு இதில் பாருங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபில் கலர், இது வந்து ஸ்ட்ரோக் கலர். ஃபில் கலர்னால் என்னென்னா, உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுற கலருக்கு தான் சொல்கிறது ஃபில் கலர்னு சொல்லி. ஸ்ட்ரோக் கலர்னா என்னன்னா, உங்கள் ஆப்ஜெக்டை சுற்றி ஃபில்லாக இருக்க கலர், அதாவது அவுட்லைன் கலருக்கு தான் சொல்கிறது வந்து ஸ்ட்ரோக் கலர்னு சொல்லி. ரைட், இந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட், எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, அதாவது ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கொரோட்ரோவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஃபில் கலருக்கும் ஸ்ட்ரோக் கலருக்கான டிஃபரெண்ட். ரைட், இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஸ்ட்ரோக் கலர் இதுதான் அந்த ஸ்ட்ரோக் கலர். இந்த கலரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள இதை கிளிக் பண்ணனா இந்த கலர் நன் ஆயிடும். எனக்கு ஃபில் கலர் மட்டும்தாங்க தேவை. இந்த ஃபில் கலரை வந்து நான் என்ன ஆக்கிக்க போகிறேன்னா, ஒரு பிளாக் கலருக்கு நான் வந்து தெரிவு செய்கிறேன். தெரிவு செஞ்சுட்டு இந்த ரெக்டாங்கிள் டூல் இதில் போயிட்டு இந்த உங்கள் டூல் பாக்ஸில் ரெக்டாங்கிள் டூல் இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து வரைகிறீங்க. ரைட், வரைஞ்சிட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கான கலர் வந்து இந்த ஒயிட்டில் இந்த பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி வரப்பட்டிருக்கும். ஏன் வரைகிறேன்னுன்றதை நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து ஒயிட்டில் தான் நான் வந்து சிம்பிளை வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். டெக்ஸ்டை நான் வந்து ஒயிட்டில் தான் எழுத போகிறேன். அப்போ எனக்கு வந்து பின்னுக்குள்ள பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இந்த டெக்ஸ்ட்லாம் தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன். ரைட், செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மோட்டூவில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இந்த பேக்ரவுண்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் லாக் பண்ணணும். லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் கீயோட 2 நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது இந்த பேக்ரவுண்ட் வந்து லாக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இழுத்தாகவும் இழுப்படாது. இப்போ லாக் ஆகிடும். இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீயோட 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் இழுத்தாகவும் பார்த்தீங்கன்னா இழுப்படாது. ரைட், இது வந்து லாக் ஆகிடுச்சு. ரைட், கண்ட்ரோல் கீயோட 2 நம்பர் 2 ரைட் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து லாக் ஆகிடும். ரைட், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து டிசைன் பண்ணேன். இந்த ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டூலை நம்ம பயன்படுத்துறதுன்றது ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட டூல் பேலட்டில் போயிட்டு இந்த ரெக்டாங்கிள் டூல் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான நிறையா டூல்ஸ் இதில் காட்டப்பட்டிருப்பாங்க. அதில் நாம் தெரிவு செய்யக்கூடிய டூல் என்னென்னா எலிப்ஸ் டூல். இந்த எலிப்ஸ் டூலை பயன்படுத்தி தான் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு போகிறேன், இதில் போயிட்டு எலிப்ஸ் டூல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வரைங்க. ரைட், உங்களோட ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சிங்கன்னா தான்
இந்த வட்டம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வரும். ரைட், இதே ஷிஃப்ட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் வரைஞ்சிங்கன்னா இந்த வட்டம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வராது. ரைட், ப்ரொஃபஷனலான அங்கிட்ட இங்கிட்ட இழுப்பட்டு அப்படித்தான் வட்டம் வந்து வரையும். ரைட், இப்போ வந்து வட்டம் ஒன்று வரையிறதா இருந்தால், எந்த ஒரு ஆப்ஜெக்டை வரையிறதா, நீங்கள் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு வரைஞ்சிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு இந்த மாதிரி வரப்படுங்க. சரியா? ரைட், இப்போ அது வரைஞ்சி முடிச்சுட்டேன். இப்போ வந்து மூவ் டூல செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கிட்ட இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ரைட் ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு என்ன வேணும்னா, இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரோக் கலர் தான் கொடுத்துருக்கேன், ஃபில் கலர் ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இதை மொதல் வரைகிற நேரம் நான் ஃபில் கலர் இருக்குது, ஃபில் கலரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் கொடுக்குறேன். நான் கொடுத்தா ஃபில் கலர் நன்னாயிடுது. இப்போ ஸ்ட்ரோக் கலர், ரைட், இந்த ஸ்ட்ரோக் கலரை செலக்ட் பண்ணால் ஸ்ட்ரோக் கலர் செலக்ட் ஆயிரும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்ட்ரோக் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கலருக்கு வந்து நான் இந்த கலரை கொடுக்குறேன், இந்த கலர் இந்த கலரை கொடுக்குறேன். ரைட், இந்த கலரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரோக் கலர். ரைட், ஸ்ட்ரோக் கலரை கூட்டணுமா, ஸ்ட்ரோக் பர்சன்டேஜ் நீங்கள் கூட்டணும்னா இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட், 1க்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து ஸ்ட்ரோக்கை வந்து நான் வந்து ஒரு 28 மாதிரி கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். சரியா? இந்த மாதிரி வந்துடும், சிம்பிளாக உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்போ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், அவங்களோட ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்குது. சரியா? சிம்பிள். ரைட், இப்போ என்ன வேணும்னா, எனக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆஃபாக எனக்கு வெட்டணும். வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா, உங்களே தெரியுது, உங்களுக்கே தெரியும் என்னென்னா, இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்க ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்ஜெக்டை கட் பண்ணுறது, இரேஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒரு செப்பரேட்டான டூல்ஸ் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரேசர் டூல், இந்த டூல்ஸ், நைஃப் டூல் அப்படின்னு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டாவது வகையை இதை செலக்ட் பண்ணுங்கள். ரைட், இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் பாருங்கள் ஆங்கர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பேர் ஆங்கர் பாயிண்ட்ஸ், 1, 2, 3, 4 ஆங்கர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வட்டத்தை சுற்றி. ரைட், இப்போ நான் கட் பண்ணுறது என்னது, இந்த மிடில் பாயிண்ட்டை தான் நான் கட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா, மிடில் பாயிண்டில் வச்சு இங்கேன ஒரு கிளிக்கு, இந்த இடத்துல ஒரு கிளிக்கு, அவ்வளோதான். ரைட், கிளிக் பண்ணால் உங்களுக்கு மிடில் ஏரியா கட் ஆகிரும். இங்கே பாருங்கள், கட் பண்ணனால தான் இங்கே பாருங்கள் இந்த இதில் காட்டப்பட்டிருக்கு இப்படி கட்டான துண்டு. ரைட், கட்டானதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட செலெக்ஷன் டூல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த கீழே உள்ள துண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டிலீட் ஆகிடும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வட்டம் வந்து இப்படி ஆயிடுச்சு. சரியாங்க? சிம்பிள். ரைட், இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த விஷயம் இதில் ஒரு காப்பி ஒன்று எடுக்க போகிறேன் கீழே. ரைட், எப்படி காப்பி எடுக்கிறது? இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு இதை கூட்டிக்கணும்னா உங்களுக்கு கூட்டிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 மாதிரி கூட்டுறதுனாவும் கூட்டிக்கலாம். ரைட், கூட்டிகிட்டு இப்போ இன்னொரு காப்பி ஒன்று எடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சும்மா நீங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சீனு கொடுத்துட்டு கண்ட்ரோல் வீனு கொடுத்தாவும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க வரும். ரைட், இல்லைனா நான் கண்ட்ரோல் செட்டு அன்டூ பண்ணிக்கிறேன், ஆல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆல் கீ, அதாவது உங்கள் கீபோர்டில் ஆல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த இதுதான் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஆல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே கொண்டு போனீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏரோ கீ தேவை. இப்போ இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க போயிடும். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு காப்பியை உங்களுக்கு வந்து ஒரு காப்பி ஒன்று டூப்ளிகேட் பண்ணிக்கொள்ள முடியும் ஆப்ஜெக்டை. ரைட், சிம்பிள். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். சாதாரண ஒரு டிசைனர், நல்ல ஒரு டிசைனர்னால் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுறது. அதாவது இந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். நீங்கள் இந்த மாதிரி இதை அப்படியே சும்மா இப்படி டிராக் பண்ணி கீழே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காப்பி ஒன்று ஏற்படும். இப்போ இந்த காப்பியை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்ச் இதில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அதில் வந்து ரொட்டேஷனில் போயிட்டு நான் வந்து ஒரு 150 மாதிரி நான் கொடுத்துருந்தேன்னா அந்த பக்கத்து வந்துடும். இப்போ ஓகே பண்ணனா இப்படி வந்துடும். ரைட், இப்போ இதை வந்து உங்களோட கீபோர்டில் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழே கொண்டு போகணும். இப்படி கீழே உங்களோட ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணி சரியாக உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட இது இப்படி வந்துருச்சு. சரியாங்க? இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இதில் மாதிரி அவங்களுக்கு இந்த துண்டை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட் கொடுக்க போகிறேன். ரைட், ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ சரினா ஒயிட் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக அந்த லோகோ வந்து உங்களுக்கு டிசைன் ஆயிடுச்சு. இப்போ அதில் வந்து அர்த்தம் என்ன போகிறேன்னா, டெக் இண்டியான்றதை எழுத போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இங்கே ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறதுக்கு, அதை சிம்பிள் வேலை இதை செலக்ட் பண்ணிட்டு இதான் மெயின்
இது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்குங்க நான் போயிட்டு எலிப்ஸ் டூலில் போயிட்டு ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நாடி வரைகிறேன். அவங்களோட இதில் வந்து என்ன பண்ண எப்படி வரைகிறேன்னா, இதில் வந்து ஸ்ட்ரோக் கலரை வந்து நான் வந்து நான் கொடுத்துட்டு அவங்களோட சாரி இதில் இல்லை ரைட் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்களோட இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெக்டாங்கிள் ஒன்று வரைகிறேன். இதில் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிளை வரைஞ்சிட்டு எனக்கு ஸ்ட்ரோக் கலர் தேவலை, ஸ்ட்ரோக் கலரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபில் கலரில் வந்து உள்ளுக்குள்ளே துண்டை வந்து ஃபில் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ண போகிறேன். ரைட் ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இப்படி செட் பண்ணிக்கிறேன். ரைட் ஓகே. இப்போ நான் ஏன் இதில் வந்து ஃபில் கலர் கொடுக்கலன்னா, நான் வந்து இதில் ஃபில் கலர் கொடுத்தேன்னா உங்களுக்கு அவுட் இதில் ஃபுல் ஃபில் கலரும் இப்படி ஃபில் ஆகிருக்கும். எனக்கு வந்து அவுட் ஸ்ட்ரோக் கலர் மட்டும் தேவைனால தான் ஸ்ட்ரோக் கலரை மட்டும் எடுத்து செஞ்சுருக்கேன். இதில் ஃபில் கலர் எனக்கு தேவைப்படுது, அதனால தான் ஃபில் கலரில் கொடுத்து செய்கிறேன். எனக்கு ஸ்ட்ரோக் கலர் தேவை. ரைட், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் ஸ்ட்ரோக் கலர் தேவைப்படும் ஃபில் கலர் தேவைப்படும்னு சொல்லி. ரைட், இப்போ அந்த லோகோவில் செலக்ட் பண்ணிட்டு மெத என்னது மிடில் பாயிண்ட் எதுதான், மிடில் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். சரியா செட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி வரும். ரைட், உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி இதை கீழே வரையும் கொண்டு வரலாம். ரைட், இவ்வளோ தான் உங்களோட டிசைன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதே கலருக்கு எடுக்கிறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட் ட்ராப் டூலில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதே கலருக்கு வரும். அதாவது இது ஸ்ட்ரோக் கலருக்கு வருது, ஸ்ட்ரோக் கலருக்கு வருது. இதை வந்து நீங்கள் இந்த பக்கத்தை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் கலருக்கு வந்துடும், மனுஷனாக இது வந்துடும். சரியாங்க, சிம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை உங்களுக்கு கொஞ்சம் தேவை கொஞ்சம் குறைக்கணும்னு இப்படி குறைச்சிக்கணும். ரைட், குறைச்சி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபுல் ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சின்னதாக்குறேன், கொஞ்சம் சின்னதாக்குறேன். சின்னதாக்கிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இப்படி கட்டி வைக்கிறேன், நடுவில் இப்படி வைக்கிறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து நடுவில் கொண்டு போய் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இங்கே தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து செய்ய போகிறேன், என்னது டெக் இண்டியான்னு சொல்லி எழுத போகிறேன். ரைட், அப்போ அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டீன்னு சொல்லி ஒரு அடையாளம் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அதாவது டெக்ஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத போகிறீங்க டெக்ஸ்ட்டை. இப்போ இதில் வந்து என்ன கொண்டு வந்து வச்சுட்டு இதில் எழுதுறீங்க டெக். ரைட், டிஇசின்னு சொல்லி எழுதுறீங்க, டிஇசின்னு. ரைட், எழுதிட்டு என்ன பார்த்தீங்கன்னா டிஇசின்னு எழுதுனீங்க என்ன ஆகும்னா, பிளாக் கலரில் தான் இருக்கு, ஏன்னா பிளாக் கலரில் தான் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான இதுதான் ஃபான் சைஸ், ஃபான் சைஸை கூட்டிக்கலாம். நான் வந்து ஒரு 125 நான் கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் அப்படி கூடிடும். சைஸ் வந்து இப்படி வச்சுக்கிறீங்க, வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த கலரில் வேணும்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கலரில் வேணும்னா நான் வந்து இந்த ஐ ட்ராப்பர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் செலக்ட் பண்ணால் இந்த கலரில் வந்துடும். சரி, பர்ஃபெக்ட், இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துருச்சு. ரைட், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது வந்து இதே எழுத போகிறேன் இந்தியான்றதை. அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டாவது விஷயம் இதே விஷயத்தை வந்து ஒரு காப்பியும் எடுக்க போகிறேன். ரைட், திரும்ப எழுதாமல் இதை வந்து காப்பி ஒன்று எடுக்க போகிறேன். இது சும்மா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சியை கொடுத்து கண்ட்ரோல் வியை கொடுத்தும் காப்பி எடுத்துக்கலாம். இல்லாட்டி முதல் நான் கொடுத்து சொல்லி கொடுத்த மாதிரி ஆல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட் அப்படியே கீழே எடுத்திங்கன்னா ஒரு காப்பி ஒன்று வந்துடும். ரைட், அங்கேயே ஒரு காப்பி ஒன்று வந்துடும். இதை போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்தியானே எழுத தான் இருக்குது. ரைட், இந்தியானே எழுதுங்க. இப்போ எழுதுகிற நேரம் இந்தியான்னு எழுதுங்க. இந்தியான்னு எழுதுகிற நேரம் எப்படி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிம்பிளில் எழுதப்பட்டிருக்கு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து கேப்டலுக்கு எல்லாம் இதே மாற்றணும்னா, இதை வந்து கீழே உள்ளது அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ஜெக்டில் போயிட்டு சாரி டைப்பில் போயிட்டு சேஞ்ச் கேஸில் போயிட்டு அப்பர் கேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாம் இந்த சைஸ்க்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை உங்களுக்கு சின்னதாக்கிக்கிட்டே இருக்குது. சிம்பிளாக அவங்களோட ஷிஃப்ட் கீயை அவங்க கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து இப்படி சின்னதாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான சின்னதாக்கி இப்படி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சின்னதாக்குங்க. ரைட், ஓகே, சேம் இந்த ஆப்ஜெக்டை ஒன்று சின்னதாக்குற மாதிரியே தான் இதுகளையும் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு சின்னதாக்கலாம். ரைட், ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கான சை இதை வந்து லெட்டர் இதை வந்து இந்த கலருக்கு மாற்றிக்கிறேன். அப்போ நான் வந்து இதை வந்து ஒயிட் கொடுக்குறேன். இதை வந்து ஒயிட் தெரிவு செஞ்சேன்னா இந்த மாதிரிக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லோகோ வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி. சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி லோகோஸ் நீங்கள் கம்பெனிக்கு டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.